இப்ப உங்களுக்கு குங்குலிய கலையனார் அப்படிங்கிறவுடைய கதை சொல்ல போகிறேன். கலையனார்னு ஒருத்தர் திருக்கடையூரில் ஒரு சிவபக்தர். அதான் சிவபக்தர்னாலே சிவனை மட்டுமே கும்பிட மாட்டாங்க, சிவனுக்கு தொண்டு செய்கிற அடியார்களையும் கும்பிடுவாங்க, சிவனை பற்றி பாடுறவங்களையும் கும்பிடுவாங்க, சிவனுடைய வேஷத்தில் இருக்க எல்லா சாமியர்களையும் அவங்க கும்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப உபசாரம் பண்ணி அவங்களுக்கு வேண்டியதாக செய்வாங்க. இவர் வந்து கோயிலில் நம்ம சாம்ராணி போடுவோம்ல, அந்த சாம்ராணி மாதிரி குங்குலியன்னு ஒன்று, அதுவும் ஒரு வாசனை திரவியம் தான், அதோட மருந்துத்தவங்களது அது சுவாசிக்க. ஏன்னா கோயிலெல்லாம் ரொம்ப கூட்டம் கூட்டமாக வருவாங்க, பலருடைய மூச்சு காட்டினால அந்த அந்த பொல்யூஷன் அந்த சுற்றுப்புறம் ஒரு அசுத்தமாகாமல் இருக்கிறதுக்காக அந்த குங்குலிய புகை போடுவாங்க. அது வந்து அது மாதிரி அந்த குங்குலியை வாங்கி கொடுத்து ஒரு ஒரு சிவங்கோயிலையும் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இருக்கிறாரு. நீங்கள்லாம் சிவங்கோயிலுக்கு போயிருக்கக்குள்ள பார்த்துருப்பீங்க, அந்த புல்பிரகாரத்தில் நான் 63 சின்ன உருவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் நாயன்மார்கள் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வெறுமனே சிவனை கும்பிட்டவங்க மட்டும் இல்லை, சிவனுடைய அடியார்களையும் கும்பிட்டவங்க, சிவன் விஷத்தையும் கும்பிட்டவங்க, சிவனை பற்றி பாடுறவங்களும் கும்பிட்டவங்க, சிவன் கோயிலே கதியாக கடந்தவங்களை தான் அது நாயன்களாக அங்கே அந்த சிவனுடைய கோயிலில் அவங்களெல்லாம் தெய்வமாக்கி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இனிமேல் பார்க்கலன்னா போய் கோயில் போகிறப்ப பாருங்கள், அங்கே 63 பேரும் இருக்கும். அதில் இவர் ஒரு நாயனார், குங்குலிய நாயனார். இவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சம்பாத்தியமெல்லாம் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுவார், கொண்டு கொண்டு குங்குலியை வாங்கி வாங்கி சாமி கோயிலுக்கு சிவங்கோயிலெல்லாம் தூவம் போடுறது, சாமியாண்டி கூட போட்டு போட்டு தூவம் காட்டுவார். அப்படி எல்லாம் அங்கே உள்ள பக்கத்து ஊரில் பக்கத்து எல்லா கோயிலுக்கும் குங்குலியம் போடுறதும் அவருடைய வேலை. அப்போ வேறு வேலை ஒன்றும் அவருக்கு கிடையாது. அதனால் இருக்கிறதெல்லாம் வீட்டில் இருக்க பாத்திர பட்டத்தை கொடுத்து, அப்புறம் அவர் சொத்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் விற்று அதை போட்டே குங்குலம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படி இருக்க அவருக்கு 3 பிள்ளைங்க. அவங்க மனைவி சொல்லுவாங்க, எப்படி ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யாமல் அப்படியே கோயிலுக்கே நீங்கள் குங்குலியம் கொடுத்தா பிள்ளைகளாம் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறப்போ எல்லாம் அந்த சிவன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை சமாதானப்படுத்திடுவார். அந்த காலத்தில் அம்மாமாரெலாம் புருஷன் அவங்க பக்கத்து விட்டு அடுத்த வீட்டிலலாம் கொஞ்சம் அதை அதை கேட்டு வாங்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வீட்டில் உள்ள பாத்திரம் பணம் கொடுக்கக்குள்ள பாத்திரம்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு, பாத்திரம்லாம் இல்லை. உடனே பொண்டாட்டை கேட்பார், இன்றைக்கி குங்குலியம் வாங்குறதுக்கு பணம் இல்லையே அப்படிம்பாரு. நாயனா சார், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறது கூட ஒன்றுமே இல்லை, எத்தனை நாளைக்கு தான் அடுத்த வீட்டில் எடுத்த வீட்டிலலாம் நான் கேட்டு வாங்கி அவங்களுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் கொடுப்பேன், நீங்கள் ஏதாவது கொண்டு வந்தால் தான் எனக்கு இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஏதாவது போடலாம் அப்படிங்கிறப்போ அவர் அப்படியே உட்காந்துருப்பார். அவருக்கு ஞாபகம்லாம் குங்குலியம் எப்போ வாங்கலாம் எப்படி வாங்கலாங்கிற நினைப்பதால பிள்ளைங்க பட்டினி கிடைக்க அந்த நினைப்பு இல்லை அவருக்கு. ஆனால் மனைவி சொன்னோன்னு அவர் யோசனை பண்ணக்கூட அவர் சொல்ல, நான் ஒன்று சொல்கிறேன், இந்தாங்க தன்னோட தாலியை கழட்டி அவர்கிட்ட கொடுத்து இதை வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க, பணம் வாங்கி நெல் வாங்கி. இப்போ மாதிரி எங்களாம் அப்போலாம் அரிசி கிடைக்காது, அந்த காலத்துலலாம் நெல்லாக தான் வாங்க முடியும். ஏன்னா யார் வீட்லேயும் நெல் வச்சுருப்பாங்களோ அரிசியாக கொடுக்க மாட்டாங்க, விலைக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் கொஞ்சம் இலவசமாக அறுபடி ஒரு கொடுப்பாங்களே, மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால நெல் வாங்கிட்டு வாங்க, நம்ம அதை வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு 10 நாளைக்கு நான் அந்த பணம் அந்த நெல்லை வச்சு பிள்ளைகளுக்கு வண்டி ஆகாரத்தை நான் தயார் பண்ணி போடுறேன்னு சொல்லி அனுப்புவோம். சரின்னு அவர் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டப்போ அப்பவும் அந்த கையில் நிறைய வச்சுட்டு, இதையா எப்படி குங்குலி வாங்கலாம், எங்கே போய் வாங்கலாம், குங்குலி எங்கே கடன்னு நினச்சிட்டே இருக்குல்ல, அந்த எப்படியும் இறைவனுக்கு ஒரு சோதனை பண்ணுற நேரம் வரும்ல, பாப்பா இவர் என்ன பண்ணுறாரு பாப்போன்னு சோதனை பண்ணுறதுக்காக ஒருத்தர் ஒரு பெரிய மூட்டையை சுமந்துட்டு வருவார். ஐயா என்ன மூட்டையாது அப்படின்னு கேட்குறப்ப, குங்குலியை கொண்டு போகிறேன் பக்கத்து ஊரில் சிவங்கோயிலுக்கு கேட்டிருக்காங்க. ஐயா எங்கள் சிவங்கோயிலுக்கும் குங்குலியுமே இல்லை, கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்பாரு. சொல்லிட்டு அந்த அம்மா கொடுத்த தாலியாவிட்ட கொடுத்து அந்த ஒரு மூட்டை குங்குலி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கெலாம் வரமாட்டார், கோயிலுக்கே போயிடுவார். கோயிலில் போய் கோயிலில் தூபம் போடுற வெளிப்பிரகாரத்துக்கு வாசல் ஒரு ஒரு சாமிகளுக்காக போட்டுக்கிட்டே அப்படியே குங்குலியம் போட்டுக்கிட்டே இருக்கார். ராத்திரி ஆகிடுது, இங்கே மனைவி வருவார் வருவார் வரோன்னு சொல்லிட்டு பிள்ளைகள்லாம் பசி பட்டு எடுத்தோடனே பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் மோர் வாங்கி கலக்கி உப்பு போட்டு குடிச்சிட்டு பிள்ளைகள்லாம் படுத்துருது. அவளும் படுத்துடுறா, அழுதுகிட்டே படுத்துருக்கா. இப்படி ஒரு நம்ம கணவன் நம்ம பிள்ளைகளையும் பார்க்காம எல்லாம் அப்படி சாமியே கல்யாணம் கிடக்கிறாரே கடவுளே நாங்கள் என்ன செய்வோம், இப்படி பசிப்பட்டு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்களே அழுதுகிட்டே படுத்துக்கொள்ள. அப்போ அவர் கனவுல அந்த அம்மாவுடைய கனவுல வந்து, கவலைப்படாத, உன்னுடைய வீடு உன்னுடைய கடவுள் கணவனுடைய பக்திக்கு உனக்கு நல்ல நல்ல மாதிரி உனக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த வீடு நிறையா நெல் அரிசியாகவும் நெல்லாகவும் ஜாமான்களாகவும் துணிமணியாகவும் நிறைய பணமாகவும் அப்படியே உருவாக்கி கொடுத்துட்டு உருவாக்கி விட்டுருவார். அதே சமயம் அங்கே கோயில் வாசலை படுத்திருக்கார் இல்லையா நான் கலையனார், அவர் கனவுல இப்போ நீ ரொம்ப நேரம் பசியோட படுத்திருக்கிய, போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே இவர் முடிப்பார். வீட்டில் போய் சாப்பிட அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வரும், நம்ம வீட்டுக்கு ஒன்றுமே கொண்டு கொடுக்கலையே, நம்ம எப்படி போய் வீட்டில் போய் சாப்பிட போகிற நேரத்தில்
கடவுளா போய் சாப்பிட்டுருவான்னு சொல்கிறாரு, சரி வீட்டில் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வராரு. வீட்டில் ஒரே செலுமா இருக்குது, பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கா, பிள்ளைகளாம் சந்தோஷமா ஓடி விளையாடுக. உடனே அவர் இறைவனுடைய அருளை பார்த்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைகளை வச்சுட்டு இப்பவும் அந்த பொது காரியத்தை நல்லா குங்குலி வாங்கி கொடுத்து கோயிலுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஊரில் ஒரு பக்கத்து ஊரில் திருப்பனந்தான் ஒரு ஊரில் ஒரு கோயிலில் ஒரு அம்மா சிவனுக்கு நிறையா எப்போ தினம் பூக்கட்டி போடுவாங்க. பூக்கட்டி போடக்கெல்லாம் டெய்லி பூக்கட்டி போடுறப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, பூக்கட்டி சிவனுக்கு போடும்போது அவங்களுடைய முந்தாணி கீழே அப்படியே கீழே விழுற நேரத்தில் ஐயோ முந்தாணி எடுக்கிறதா நம்ம மாலையை போடுறா நினைக்கக்குள்ள சிவன் வந்து தலையை குனிஞ்சு அந்த மாலையை ஏற்றுக்குவார். அப்புறம் இது அப்படியே அந்த பிறகு அந்த சிவன் அப்படியே சாஞ்சபடியே இருந்துடும். அது அந்த ஊருக்கெல்லாம் பெருசாக பேசுவாங்க, அந்த அம்மா அப்படியே மாலையை போடுறப்ப சிவன் குனிஞ்சு மாலையை வாங்கிட்டார் பேசணுன்னா இந்த கலைஞரும் அதை பார்க்க போவார். இப்போ அந்த ஊர் ராஜா என்ன பண்ணார், அந்த சாஞ்ச சிவனுடைய உருவத்தை நிமித்தணுங்கிறதுக்காக குதிரையை வச்சு 4-5 குதிரையை பூட்டியை இழுப்பார். அது வந்து நிமரலை. அப்புறம் யானையை கட்டி இழுப்பார், அது நிமரலை. என்னடா இவ்வளோ கட்டி இழுத்து நிமரலன்னு சொல்லிட்டு இவர் எனக்கு நான் கலையை என்ன பண்ணாரு, தான் கழுத்தில் அந்த கயிறை கட்டி சிவன் கழுத்துலேயே கயிறை கட்டி அப்படியே இழுப்பார். இழுக்கிறதுக்கு அந்த சிவன் கொஞ்சமாக நிமிர்ந்து வந்து உன்னுடைய பக்திக்கு நான் மெச்சினேன், நீ குங்குலி மட்டும் இல்லை உன்னுடைய என்ன கழுத்து அது அதே சமயம் கழுத்து கூட ஒரு மரணமே நடக்கலாம், அதை கூட நீ என்னுடைய மரணத்தோடு நினைக்காம என்ன நிமித்தணும்னு ஒரே எண்ணத்தினால உனக்கு நான் எல்லா இதுவும் சொல்லி நீயும் என்னுடைய நீ ஐக்கியமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை தன்னோட ஐக்கியமாயிடுவார். அப்படிப்பட்ட நாயன்மார்கள் தான் ஒரு நாயன்மாரும் அந்த கோயில் புறத்தில் இருக்கிறாங்க. சோபாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.